வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேரிங் பப்ளிக் ஹெல்த் சிபிஹெச் சேனல். மனித வாழ்வின் மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆரோக்கியம். ஓதி பெருத்து உத்திரத்திற்கு ஆகுமா? ஓதி மரம் ஒன்றைக்குமே உதவாதது அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த ஓதி மரமும் அந்த வகையில் பயனுள்ளதாக தான் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடிய மரம். இதோட இலைகளின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மரம் நல்ல நிழல் தரக்கூடிய மரமாக இருக்கும். இதோட கிளையை வெட்டி வச்சா கூட இந்த மரம் சீக்கிரமாக துளிர்த்திடும். ஓதி மரம் இல்லைனா உதிமரம்னு சொல்லுவோம். இதோட பொட்டானிக்கல் நேம் லேனியா கோரமெண்டாலிக்கா. இதுக்கு மோதகம் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக சாலை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் இருக்கும். இது கோடை காலத்தில் இலைகள் எல்லாமே உதிர்ந்துடும். மழைக்காலத்தில் தான் தளிர்க்கக்கூடியது. இலை உதிர்ந்ததுக்கப்புறம் பூ பூக்கும். இதோட இலை, மரப்பட்டை, பிசின் வேர் இதெல்லாம் மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. இதோட சுவை துவர்ப்பு. இது நம்ம உடலுக்கு வெப்பத்தன்மையை கொடுக்கக்கூடியது. இதோட பொது மருத்துவ குணம் பற்றி அகத்தியர் புண், புரை, கிராணி, இரத்தப்போக்கு, அதிசாரம், கடுப்பு, தின் பெரு தாகம், சோபம், சீதளமும், நண்பில் அதிவிரைவாய் தாண்டு மணங்கே, பருத்த ஓதி மரத்தின் வேருக்கு ஒதுங்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, வீக்கம், கட்டிகள், புறைன்னு சொல்லக்கூடிய புண்களில் ஒரு வகை, கழிச்சல் வகைகள் எல்லாமே, கடுப்பு கழிச்சல், நின்ன கழிச்சல், பெருங்கழிச்சல், அது மட்டும் இல்லாமல் சீதளம்னு சொல்லக்கூடிய கவம் சம்மந்தப்பட்ட நோய்களையும் சரி பண்ணக்கூடியது. இந்த மரத்தில் இருந்து தான் தீக்குச்சி, மரப்பெட்டி, வண்டி சக்கரம், ஏறு உழுகிறது, உலக்க, சின்ன வயசில் நம்ம வீட்டு பாடம் எழுதுவோம் இல்லையா, ஸ்லேட்டுன்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே இந்த மரத்துலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. இந்த ஓதியம் பட்டையை கஷாயமாக செஞ்சு பெண்களுக்கு கொடுக்கும்போது அதிகப்படியான மாதப்போக்கு, இதை எக்ஸசிவ் ப்ளீடிங்னு சொல்லுவோம், மெனரோஜியான்னு சொல்லுவோம், பெரும்பாடுன்னு சித்த மருத்துவத்தில் மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். இதுக்கு இந்த கஷாயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவும் குணமாகுது. இதே கஷாயத்தை பெண்களோட வெள்ளைப்படுதல் நோய்க்கும் கொடுக்கலாம். இந்த கஷாயத்தை வச்சு வாய் கொப்பளிக்கிறதுனால பல்வலி, வாய்ப்புண், நாக்குப்புண், வாய் துர்நாற்றம் எல்லாம் சரியாகுது. இந்த வேர்பட்ட கஷாயத்தை வச்சு புண்கள், புறையோடிய புண்கள்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய புண்களுக்கு வெளிப்பிரயோகமாக கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கஷாயம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஓதியம் பட்டை 170 கிராம், தண்ணி 1500 மில்லிலிட்டர், இதை 750 மில்லிலிட்டராக கம்மியாகிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துகிட்டு அதை டெய்லி 3 வேளைக்கு 30 ml 60 ml வரைக்கும் கொடுக்கும்போது இந்த நோய்கள் எல்லாம் சரியாகுது. அது கூடவே வயிற்று போக்கு, வயிற்று புண்கள் இதுவும் சரியாகுது. உடலுக்கு ரொம்ப தெளிவை கொடுக்குது. இதோட இலையை மிளகோடு சேர்த்து அரைச்சி வீக்கங்களுக்கு வச்சு கட்டும்போது வீக்கம் சீக்கிரமாக குணமாயிடும். இந்த மரத்தோட பிசினை பொடி செஞ்சு 325 ல் 450 mg அளவுக்கு கொடுக்கும்போது இருமல் நோய் சரியாகுது. பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ரொம்ப நல்ல நன்மையை கொடுக்குது. பெண்கள் துயரம் போக்கக்கூடிய பெருமருந்தான இந்த ஓதிய மர தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் cphtambaram@gmail.com அப்படின்ற ஐடிக்கு மெயில் பண்ணலாம். டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த நாள் இனிய நாளாகமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.